இன்றைக்கி கரம் மசாலா அரைப்பமாக தீபாவளி வந்துடுச்சு சிக்கன் வாங்கலாம் மட்டன் வாங்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தெரியுங்களா அதுதான் இன்றைக்கி நான் வந்து அரைச்சி தீபாவளி வர்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம சிக்கன் எடுக்கிறோமா மட்டன் எடுக்கிறோமான்றது தெரியாது ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பொடி கரம் மசாலா தாங்க இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ஓரியவுக்கு சோறு கரம் மசாலா இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஆனால் கரம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி கரம் மசாலா ரெடி பண்ணுவாங்கங்க ஆனால் நான் இன்றைக்கி எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோ ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த எங்கள் நயன்தாரா குட்டிக்கு கொஞ்சோண்டு ப்ரெட்டை கொடுத்தலாம் ஏன்னா அவள் ரொம்ப தொல்லை கொடுப்பா மணி ஆகிடுச்சா அதனால் அவள் வந்து கிச்சனில் நின்றுட்டான் எனக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் நான் பேசாமல் போவேன்ற மாதிரி அவள் வந்து நின்றுட்டாங்க நான் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் ஓரியோ குட்டிக்குமே வந்து ப்ரெட்டை கொடுத்துட்டேன் அவங்க குட்டியெல்லாம் அங்கே வந்து தூங்குறாங்க அப்படியே தெரியாமல் வந்து அவளுக்கு மட்டுமே பிரெட்டை கொடுத்துட்டு நான் மதியத்து வேலையை ஆரம்பிக்கிறேன் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி வானல் நல்லா சூடாயிடுச்சுங்க ஒரு நூறு கொத்தமல்லியை அப்படியே வானலில் போட்டுடலாம் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்குது ஒரு நூறு மட்டும் போட்டுப்போம் அது போதும் நல்லா வறுத்துக்கலாங்க அதாவது அடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப சீராக இருக்கணும் இப்போ ஒரு வதக்கு வதக்குன பிறகு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் மிளகு சீரகம் சோம்பு மாதிரி ஜாதிக்காய் முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் இல்லைங்களா நம்ம வந்து கறிப்பட்ட இல்லையா அதில் ஸ்டார் இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டுக்கங்க அதை மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக கிராம்பு போட்டுக்கங்க ஒரு சிலர் ஜாதிக்காய் போட மாட்டாங்க நான் வந்து இன்றைக்கி மூணு ஜாதிக்காய் போட்டிருக்கேங்க நல்லா எல்லாமே நல்லா வாசனையான பொருள் அனைத்தையுமே போட்டாச்சு ஏலக்காய்லாம் நல்லா தூக்கலாக போட்டிருக்கேன் ஏன்னா இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ரொம்ப சும்மா வந்து வாசனை தானே நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஒரு சிலர் வந்து கொத்தமல்லி சேர்க்க மாட்டாங்கங்க ஆனால் நம்ம ஊருங்களில் எப்போவுமே கொத்தமல்லி சேர்ப்பாங்க அதை மாதிரி நானும் கொத்தமல்லி சேர்த்து தான் கரம் மசாலா அரைச்சிருக்கேன் மீன் குழம்புக்கு மீனெல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு எப்போவுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடுப்பு சீராக இருக்கணுங்க கருகக்கூடாது முக்கியமான விஷயம் அடுப்பு கருகுனுச்சின்னா நம்ம கரம் மசாலா வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் ஒரு கிலோ நம்ம சிக்கன் எடுக்கிறோன்னு வச்சுங்க ஒரு கிலோ மட்டன் எடுக்கிறோன்னு வச்சுங்க ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு அரை ஸ்பூன் போட்டுங்க இது தாங்க நான் வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துருக்குறேன் முன்னாடி நான் அரைச்சிருக்கிறேன் நான் அதை பிறகு சொல்கிறேங்க ஏன்னா இப்போ தீபாவளி வர்றதுனால இனி சிக்கன் மட்டன் எடுத்தால் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போடணுன்றத நான் பிறகு சொல்கிறேன் இதெல்லாம் தயார் பண்ணியாச்சு இதை மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லா அப்படியே மைய அரைச்சிக்கணுங்க கொஞ்சம் கூட குரகுறைப்பே இருக்கக்கூடாது கொத்தமல்லி போகிறதுனால கொஞ்சம் குரகுரப்ப இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லா மைய அரைச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் கரம் மசாலா செலவு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூற்றி ஐம்பது தான் எடுத்துருப்பேன் ஆனால் நான் எழுநூற்றி ரூபாயிடுச்சு ஆனால் நம்ம கடையில் வாங்கினா பத்து ரூபாய் கெடுத்து நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லை செலவு பண்ணீங்கன்னா ஆறு மாதம் வரைக்குமே வீட்டில் கரம் மசாலா பொடி வாங்கவே தேவையில்லைங்க நான் அதை தான் இன்னைக்கு கரம் மசாலா பொடி அரைச்சிட்டேன் ப்ரௌனிமா தீபாவளிக்கு சிக்கன் செஞ்சு திரண்டிப்பட்டோம் இப்போ போங்க போங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அரைச்சி ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சாச்சு அரை ஸ்பூன் சிக்கனுக்கு ஒரு ஸ்பூன் மட்டனுக்கு அதாவது ஒரு கிலோவுக்கு மட்டுந்தாங்க போடணும் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது வாங்க மீன் குழம்போடு சாப்பிட்டு இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கலாம் அடுத்தடுத்து வர வீடியோவில் இன்னும் என்னென்ன பொடி செய்ய போகிறேன்றதை பிறகு பார்க்கலாம் தீபாவளிக்கு நீங்கள் எல்லாருமே என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி தீபாவளிக்கு முதல் முதல்ல கரம் மசாலா அரைச்சாச்சு